வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். நம்ம கோதைஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வீட்லேயே சுலபமாக பாம்பே ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்ச பிறகு ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் சர்க்கரைக்கு முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே நல்லா கரைஞ்சி ஒரு நல்ல பாகு ஸ்டேஜில் வரணும். இங்கே பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ஹல்வாவுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் தூக்கலாக காமிக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு லிக்விடாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சர்க்கரை பாகில் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கம்மி ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ நம்ம 1 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட அல்வாவை. இது நல்லா நெய் வந்து அந்த மிக்சருக்குள்ளே போய் இறங்கின பிறகு திருப்பி நம்ம 1 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலருக்கு வரலாம். நாங்கள் இன்றைக்கி ஃபுட் கலர் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஹல்வாவில். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒன்ஸ் மிக்ஸ் பண்ண உடனே அந்த கலர்ஸ் காமிச்சிடும். அட் லாஸ்ட் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். வாங்க இப்போ கொஞ்சம் மிக்ஸ்டு நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து. இங்கே பாருங்கள், நம்மளோட அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் தடவுன ஒரு டின் எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம இந்த மாதிரி நெய் தடவுன டின்க்கு வந்து ஹல்வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா, பிகாஸ் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஷேப்பில் வேணும், அதனால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம ஹல்வா டின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே 2 hours to 3 hours நம்ம அந்த ஹல்வாவை சைலண்ட்டாக கூல் டவுன் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் டெம்பரேச்சர் ரூம்லேயே வச்சா போதும். இங்கே பாருங்கள், ஹல்வா 2 hoursக்கு மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம நார்மல் பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஹல்வாவை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட பாம்பே ஹல்வா எவ்வளோ சாஃப்ட் அண்ட் எம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.